பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்றுவாசி நானும் தமிழ் செவிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். உபாகமம் புஸ்தகம் 31:3 அவரே ஒருக்கு மின் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். இஸ்ரவேலனை பார்த்த கர்த்தர் சொல்றேன், நீ உங்களை ஒரு தேசத்தை நான் கொண்டு போக போறேன். அங்க 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமான குணங்களை படைத்த ஜாதி மக்கள். அவங்களை குறித்து பயப்படாதீங்க. அவங்க உங்களை கொண்டு போட்டுருவான்னு பயப்படாதீங்க. அவங்க குறித்து கலங்காதீங்க. அவங்க மேல கை போட்டுருவான்னு பயப்படாதீங்க. கர்த்தரே முன்னால போய் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பான். அந்த ஜாதிகளை அழித்து உங்களுக்கு அந்த இடத்துல சுதந்திரத்தை கட்டளை. சுருக்கமா சொல்ற, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான கிரியைகளை கர்த்தரே அழிப்பார். சத்துருவின் வல்லமைகளை கர்த்தரே அழிப்பார். சத்துருவை குறித்து பயப்படாதீங்க. ஐயா எனக்கு பில்லி சரியா பண்ணிட்டாங்க, எனக்கு சரியா பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில ஒரு போராட்டம், என்ன பகைக்கிறாங்க, சரியா தூக்கம் வரல, குரோமா பேசுறாங்க, பொருளாதாரத்துல அடியே, மனசு கஷ்டம் நிகழ்ச்சி பார்த்து கொடுக்குறாயா, இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தரே அழிப்பார். அந்த 7 ஜாதகம் 7 விதமான ஆவிகளை அசுத்தங்களை குறிக்கிறது. ஆண்டவர் அழித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்துரு விக்கிரைகளை அழித்து விடுதலையை தருவார். ராத்திரி அன்பி பரலோக பெருமையான கால நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக போய் அந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜாதிகளையும் அழிப்பென்று சொன்னீரே. இப்பொழுதும் நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைக்கு போராடுகிற இந்த சாத்தான கிரியைகள் அழிக்கப்பட விடுதலை கொடுத்து இளைப்பாறுதை கட்டளை. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தரே முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். பசி